இன்னைக்கு உங்களுக்கு டியூல் சைக்கிள் பெடல் பண்ணுறது எப்படி அப்படின்றது சொல்ல போகிறாங்க. கைஸ் மார்னிங் இதை ட்ரை பார்த்தா ட்ரை சக்ஸஸாக முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்றத போய் இப்போ பண்ணியிருக்கோம் கைஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்கு போகலாம் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த கிளிப்பை பார்த்தீங்களா, இந்த கிளிப்பை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நல்லா பாருங்கள், இந்த டியூல் சைக்கிள் பெடலிங்கில் முக்கியமாக பண்ணக்கூடாத ரெண்டு தப்பு இருக்குது கைஸ். ஒன்று, சீட் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி சைக்கிள் பெடல் பண்ணக்கூடாது. இன்னொன்று, டிராஃபிக்கான ஏரியாஸில் கண்டிப்பாக இதை பண்ணவே கூடாது. ஸோ டோன்ட் ட்ரை அட் திஸ் டிராஃபிக் ஏரியாஸ், ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிட்டு போகிற ரோடு வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குங்க. ஏன்னா ஒரு சைக்கிளை நீங்கள் இன்னொரு கையில் பேலன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க. அப்போ ரோட் கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் உங்களால் கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். ஏன் சீட் ஹைட்டை அதிகமாக வச்சு சைக்கிள் பெடல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, இப்போது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் உங்கள் டோவை வந்து லேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் உங்கள் டோவை லேண்ட் பண்ண முடியாமல் போகலாம், ஏன்னா சீட் ஹைட் அதிகமாக இருக்கிற கண்டிஷன்ஸில். அதுதான் கைஸ் நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன், சீட் ஹைட் வந்து கண்டிப்பாக ஹையாக வச்சு ஓட்டாதீங்க. உங்கள் டோ லேண்டில் படுற கண்டிஷனில் சீட் ஹைட்டை வச்சு நீங்கள் ரைட் பண்ணுங்க கைஸ். அதுக்கப்புறம் நல்ல பேலன்ஸ் இருக்கணும் கைஸ் உங்கள் சைக்கிள். நான் இப்போ பண்ணிட்டு வரேன்ல, இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர்லேயுமே சுத்தமாக காத்துல. பிகாஸ் நான் போயிட்டுருக்க ஒரு சைக்கிள் டயரில் ஃப்ரண்ட்டு சைக்கிள் டயர், அதாவது நான் போயிட்டுருக்க ஃப்ரண்ட் சைக்கிள் டயர் டியூப் வெடிச்சிருச்சு, அண்டு பேக் சைக்கிள் டயரில் போயிட்டுருக்க திரும்பி காற்று பிடுங்கிருச்சு கைஸ். அதோட தான் நான் இன்றைக்கி ஃபுல்லாக ரைட் பண்ணிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நம்ம ஒரு சேலஞ்ச் எடுத்துட்டோம், அதுலேருந்து திரும்பி ரிட்டர்ன் வாங்கக்கூடாது. ஏன் இந்த டியூப் இல்லாத காற்று இல்லாத டயர்லேயே நம்ம பண்ணி வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சைக்கிளை ட்ராப் பண்ணாமல் திரும்பியும் அதே எஃபோர்ட்டோட ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டினியூ பண்ணுங்க. கிட்டத்தட்ட நான் இன்றைக்கி ஒரு 60 கிலோமீட்டர் கண்டினியூஸாக இப்படியே ரைட் பண்ணுங்க. மெயினாக இதில் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, ரோட் சைடு அதாவது டிராஃபிக் இருக்கவே கூடாது கைஸ். டிராஃபிக் இருக்கிற இடையில கண்டிப்பாக நீங்கள் வந்து ரைட் பண்ணவே பண்ணாதீங்க கைஸ், மெயினாக இதை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஒரு லெவலுக்கு மேலே ஸ்பீடு வந்து அதிகம் பண்ண விடாதுங்க கைஸ். ஒரு 20-30 கிலோமீட்டர் பெர் ஹவர், 30ன்றதே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம். ஏன்னா 20 நான் ரைட் பண்ணிட்டு போகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயுமே ரைட் பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக போட முடியல, பிகாஸ் ஃபுல்லாக போட்டேன்னா நான் அந்த 60 கிலோமீட்டர்ஸையும் போடுறது ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்குங்க. அதனால் லாஸ்ட் ஒரு 150 மீட்டர்ஸ் மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சது கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கொஸ்டின்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்டில் வைங்க. என் வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும்னா மறக்காமல் பெல் ஐக்கானை ஆல்ல போடுங்க. சி யூ நெக்ஸ்ட், பாய் பாய், சி யூ.